அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 12 வகையான வாழைப்பழ வகைகள் கிடைக்கும்போது கூட நாம் ஒரே ஒரு வகை அதாவது மஞ்சள் பழத்தை தான் வந்து விரும்பி சாப்பிடுவோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரஸ்தாலியாக தான் இருக்கணும், அதுவும் பழுத்திருக்கிறோம். ஆனால் செவ்வாழைப்பழத்தை வந்து பெரும்பாலும் யாரும் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அது அவ்வளோ எளிதில் நமக்கு கிடைக்கிறதும் கிடையாது. அப்படி கிடைச்சாலும் ஒரு சீப்புன்னு கிடையாது. ஒரு பழத்தோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா விற்கிறது கூட நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த செவ்வாழைப்பழத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான மினரல்களும் 6 வகையான வைட்டமின்களும் நிறைஞ்சி இருக்குன்னா உங்களால் நம்ப முடியும். இது கூடவே இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபங்க்ஷன்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழைப்பழத்துக்கு உண்டு. இந்த செவ்வாழைப்பழங்கள் இவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இது ஆண்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷ சக்தியை கொடுக்குது. அது என்ன அப்படின்றத வீடியோ கடைசியில் வரைக்கும் பாருங்கள். பொதுவாக மற்ற வாழைப்பழங்களுக்கு இருக்கக்கூடிய அதே சுவை வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழைப்பழங்களில் இருக்காது. கூடவே வந்து சிறிய அளவு புளிப்பு சுவை வந்து இருக்கும். இதற்கு காரணம் இதில் மிகுந்து காணப்படக்கூடிய வைட்டமின் சி தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த வாழைப்பழம் சிகப்பாக இருக்கிறதுக்கு காரணமே ஒரு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட் தான். அது ஒரு வேதிப்பொருள் தான், அதாவது ஆந்தோசயனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இது ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட். இது பத்தாது அப்படின்னு மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெரோட்டினாய்ட்ஸ், ஆந்தோசயனின், வைட்டமின் சி, டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை பழத்தில் நிறைஞ்சிருக்கு. இதனால் நம்மளுடைய உடல் உறுப்புகள்லையும் நம்மளுடைய செல்கள்லையும் ஏற்படக்கூடிய இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது போன்ற பிரச்சனையிலேருந்து நம்மளை முற்றிலுமாக வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த செவ்வாழை பழம். இந்த செவ்வாழை பழங்களில் மிகுந்து காணப்படக்கூடிய இந்த நார்ச்சத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீபயோட்டிக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிற்றில் குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நமக்கு தேவையான சில வகையான வைட்டமின்களையும் அது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது போல் நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஒரு நல்ல தீனியாக இருக்கக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல ஒரு நார்ச்சத்து மிகுந்த ஒரு உணவு தான். இதுதான் வந்து ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவோம். அப்படி அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழைப்பழம். இந்த செவ்வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், தேங்கி இருக்கக்கூடிய மலங்கள், உங்களுக்கு குடல் மூமெண்ட் வந்து சரியாக இல்லை, இது போன்ற பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழைப்பழம் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கண் சரியாக தெரியல, இல்லை மங்களாக தெரியுது, இந்த மாதிரி ஆளெல்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இதில் முக்கியமாக லூட்டின், பீட்டா கரட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நல்ல நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். இதனால் உங்களுடைய கண் பார்வை வந்து பன்மடங்கு அதிகரிக்கும். வாழைப்பழம் அப்படின்னு சொன்ன உடனேவே ஐயோ இது நிறைய கலரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த செவ்வாழைப்பழம் அற்புதமான ஒரு பழம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 90-100 கலரி தான் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல அளவான ஒரு கார்போஹைட்ரேட் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதில் கம்மியான லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. இதனால் உங்களை ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக வந்து உணர வைக்கும். குறிப்பாக இந்த செவ்வாழைப்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் அதுவும் முக்கியமாக நம்மளுடைய சிறுநீரகங்களில் இந்த கற்கள் வந்து சேராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கால்சியமும் வந்து மிகுதியாக காணப்படுது. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு நல்ல உறுதியான ஒரு எலும்புகளும் நல்ல உறுதியான பற்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால்சியம் சத்து ஒரு இன்றியமையாத ஒன்று தான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து புகைப்பிடிப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செயின் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் பண்ணோம் அப்படின்றத வந்து அந்த ஏர்ஜை தடுக்க முடியாது, அந்த ஒரு எண்ணத்தை வந்து தடுக்க முடியாது. ஆனால் இது போன்ற எண்ணத்தை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியமோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன ரீதியாக வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும், நம்மளுடைய ஸ்கின்னும் நம்மளுடைய தோலும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி மினுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஆசை இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி அந்த ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த செவ்வாழைப்பழத்தை வந்து உங்களுடைய சருமத்தை தடவலாம். இதை வந்து ஒரு பாதி செவ்வாழைப்பழம் நல்லா பழுத்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு சிறிய அளவுக்கு எள், இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஒரு பேஸ்ட் போல் ஆகுங்க. இதை அப்படியே உங்களுடைய முகத்தில் தடவுங்க, ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இருக்கும். இதில் ஏற்கனவே எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது கூடவே நீங்கள் சேர்க்குற இந்த தேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கின் டெக்ஸ்சரிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதனால் உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெர்ஷன் வரும், நல்ல ஒரு ப்ளம்பிஷ்னஸ் கொடுக்கும். எனக்கு நல்ல தோல்லாம் வேண்டாங்க, எனக்கு தலையில் ஒரே பொடுகாக இருக்குது, எனக்கு வந்து முடி கொட்டுது, இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா இதே செவ்வாழைப்பழத்து கூட ஒரு 4 பாதாமை சேர்த்து, ஒரு 2 மீடியம் சைஸ் துண்டு தேங்காயை சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி உங்கள் மண்டையில் படுற மாதிரி இதை அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கழுவிடுங்க. இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை,
பொடுகு, ஹேர் தின்னிங் இது போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் நீங்கள் குணமாயிடுவீங்க. முக்கியமாக இந்த செவ்வாய் பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் B6, வைட்டமின் சி, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஃபேட்டு, புரோட்டீனு இது போன்ற அனைத்து விதமான சக்திகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு விசேஷ சக்தியை கொடுக்குது. முக்கியமாக ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விந்தணு குறைப்பாடுனால பல பேர் வந்து நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. பெண்கள்கிட்ட எப்படி அணுகுமுறை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போன்ற ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 நாள் தொடர்ந்து, ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது, ஒரு 48 நாள் தொடர்ந்து தேனில் குழச்சி ஒரு வாழைப்பழத்தை இரவில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த விந்தணு குறைபாடு அப்படின்றது முற்றிலுமாக நீங்கிடும். நீங்கள் நாட்டு வைத்தியம் அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி ஆண்களுடைய விசேஷ சக்திக்கு எல்லாருமே பரிந்துரை செய்யக்கூடியது இந்த செவ்வாழை பழம் தான். ஏன்னா இதில் அவ்வளோ எனர்ஜி இருக்குது, அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதை எடுத்துக்கிறதுனால நிறைய விந்தணுக்களை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். மொட்டிலிட்டி இல்லை, இல்லை ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லை என்னால் வந்து சிறந்து செயல்பட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இவ்வளோ நன்மை இருக்கக்கூடிய இந்த செவ்வாழை பழங்களை இதுக்கு மேலே எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்து தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.